ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த்ரீ இடியட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த எம்எம் மினி ஹாலில் தாங்க இருக்கோம். இங்கே என்னடா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம தெரிஞ்சவரோட அண்ணனோட குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். இங்கே என்னடா பண்ண போகிறீங்க வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. இப்போ நம்மளை கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க. இந்த எம்எம் மினி ஹால் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம வந்து காமிக்க போகிறோம். இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி பண்ணாங்க அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறோங்க. நம்ம பாப்பா அதாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. பிரத்திகா, உங்களால் முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் குழந்தைக்கு வந்து பிளெஸிங்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு வழியாக ஃபங்க்ஷன் உள்ளே வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு கேக்கு விட்டு அப்புறம் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோம். நம்ம அதாவது பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் நம்ம பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்மளை இன்வைட் பண்ணதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். நம்மளே வந்து ஃபங்க்ஷன் லேட்டாக தான் போனோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தால் கேக் கட்டன்னு ஒரு விடாப்பிடியாக இருந்தது, அதே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே கேக் கட் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து கிஃப்ட்டும் கொடுத்துட்டு நம்ம ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணியாச்சு. ஒரு போஸை கொடுக்கும், நல்ல சிக்னேச்சர் போஸை வந்து கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக காதில் வந்து ஒழிச்சிட்டே இருக்கு அந்த மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்ட்டு டேரெக்டாக அங்கே போயாச்சு. வெந்து தண்ணி காடு, மட்டன் பிரியாணிக்கு வணக்கத்தை போடுன்ட்டு பசங்க ஓடுறானுங்க. ஒரே ஓட்டம்தான் பிரியாணி ஆச்சே. சும்மா சிக்கன் பிரியாணாலே துடிப்பானுங்க, மட்டன் பிரியாணி வேறு. அங்கே போனால் ஒரே கூட்டமாக இருந்தது. ஒரு வழியாக வந்து இடம் பிடிச்சி உக்காந்துச்சாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கெபாப்லேருந்து எல்லாமே போடாங்க, வேற மாதிரி இருந்தது. இலையை போட்டு தட்டி ஒரு இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன் வச்சுருந்தாங்க. இது மாதிரி ஃபங்க்ஷனில் வச்சு நான் பார்த்ததே இல்லை. அருமையாக இருந்ததுங்க இந்த மட்டன் பிரியாணிக்கு இந்த சிக்கன் க்ரீன் சிக்கன் வேற மாதிரி இருந்தது, சூப்பராகவே இருந்தது. நான் சொல்லுவேன் மட்டன்லேயே வந்து பீஸ் நிறையவே கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்ததுங்க. நம்ம ஹோட்டல் ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டுருக்கோம், ஆனால் பெஸ்ட்டாகவே பண்ணோம். ஹோட்டலை விட பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க சர்வீஸாக. நான் சர்வீஸ் நேம் தான் நம்ம யாருன்னு கேட்கல, ஆனால் மட்டன் பிரியாணி வேற மாதிரி இருந்தது. நான் ஹோட்டலில் கூட இந்த அளவு டேஸ்ட்டில் சாப்பிட்டதில்லை, ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி இருந்தது. ரியலி வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், அந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. நம்ம பசங்க ஒரு வெளு வெளுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சிக்கன் ப்ளஸ் பிரெட் அல்வா ப்ளஸ் பிரியாணி ஒரு புடி பிடிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம த்ரீ டிஎஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஆல், பாய். அதோடய உங்களிடம் உங்கள் த்ரீ டிஎஸ் செல்வருவன், பாய் கைஸ்.